அனைவருக்கும் வணக்கம். வானகம் ஒருங்கிணைத்த மரம் தங்கச்சாமியை கொண்டாடுவோம் மூன்றாம் ஆண்டு நினைவேந்தல் கற்பகச்சோலையில் நடந்தேறியது. அதில் திமுகவைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் அணி மாநில செயலாளர் திரு கார்த்திகேய சிவசேனாதிபதி உரையாற்றினார். அதை காண்போம். மரம் சாமி அவர்கள் நினைவாக இங்கே நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளே தலைமை ஏற்று சிறப்பாக சுற்றுச்சூழலையும் தேடி பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் அருமை அண்ணன் திரு மயிநாதன் அவர்களே, என்னுடைய கிட்டத்தட்ட 16 வருட கால நண்பரும் இயற்கை விவசாய நம்மாழ்வார் அவருடன் நாங்கள் ஒற்றுமையாக மாணவர்களாக பாடம் பெற்றுக்கொண்ட திரு தனபதி இயற்கை விவசாயி அவர்களே, சுற்றுச்சூழல் அணியின் மாநில துணை செயலாளர் திரு கார்த்திகேயன் வேல்சாமி அவர்களே, திரு பாலா செல்வகுமார் அவர்களே, உத்தலப்பட்டி திரு அருண் அவர்களே, மேலே இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர் அருமை அண்ணன் அவர்களே, கைசா அமைப்பை தொடங்கி அதன் மூலம் இந்த பகுதியிலே மிகப்பெரிய ஒரு இயற்கை புரட்சியையும் மாற்றத்தையும் உருவாக்கிய கைசாவின் தலைவர் மற்றும் நிர்மல் ராகவன் போன்ற சகோதர சகோதரிகளே, திரு காமராஜ் அவர்களே, திருமதி மீனாட்சி அவர்களே, இந்த கல்லூரிக்கு கூட செல்லாமல் இந்த இயற்கை நிகழ்வுகளை கலந்து கொள்ள வாழ்ந்திருக்கக்கூடிய அருமை மகள் பேரணமா ரஞ்சனா அவர்களே, இருக்கக்கூடிய திரு கந்தசாமி ஐயா அவர்களுடைய மகன் அதனை பேணி பாதுகாத்து நல்லதொரு இயற்கையை பலருக்கு எடுத்து சென்று எப்படி மரம் நட வேண்டும், மரம் நடுவதை ஒரு விவசாயமாக கற்றுக்கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய மகனுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பாரம்பரியமாகவே நம்ம பார்த்தோம்னாங்க, நம்ம 3000 வருடங்களுக்கு முன்பே மரங்களை பற்றி செடி கொடிகளை பற்றி எல்லாம் தொல்காப்பியை தெரிந்து பார்த்தோம்னா அவ்வளவு தென்ன தெளிவா 5 நிலைகளாக திரைகளை பிரித்த ஒரு சமுதாயம். இதை பற்றி ஒரு 11 வருடங்களுக்கு முன்பு ஜப்பான் நகோயா ஒரு நகரத்தில் யூஎன்சிபின்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் பாலிசிகள் டைவர்சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு மாநாட்டில் கலந்துட்டு இருக்கும்போது ஒரு விவாதம் வருகிறது. எந்த சமுதாயம் இந்த லிட்டரேச்சர் உலகத்திலேயே பள்ளியூர் கல்வியை பற்றி பள்ளியூர் ஓம்புதலை பற்றி எல்லாம் சிந்தித்த ஒரு சமுதாயம்னு சொல்லி இருந்தவர். அப்போ நான் அறிஞ்சிருக்கிறேன், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் சார்பாக இருக்கிறேன். நமது நாட்டை சார்ந்த பல உயர் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், செக்ரட்டரி என்வாயர்மெண்ட், ஜாயின்ட் செக்ரட்டரி என்வாயர்மெண்ட், அண்டர் செக்ரட்டரி என்வாயர்மெண்ட் நிறைய இருக்காங்க. நாங்கள் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு விவாதம் வரும்போது நாங்கள் சொல்கிறோம், 2000 வருடங்களுக்கு வந்து சுற்றுச்சூழலை பற்றி சிந்தித்த சமுதாயம் தமிழ் சமுதாயம் தான். நீங்க என்னமோ 18 நூற்றாண்டு ஸ்காட்டிஷ் போயிட்டு சொன்னா, 17 நூற்றாண்டு ஐரிஷ் போயிட்டு சொன்னான்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் வந்து பகுதி பகுதி ரொம்ப நோய்த்தி எல்லாம் தலைன்னு சொல்லி சொன்னாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இது இன்னும் முடியலீங்க. ஏன்னா அது திரை போன போதா கையெழுத்து இருக்கு, இதுக்கு தொடர்ச்சி இருக்கு. ஒரு வளர்ச்சியாளர் செயலாளர் அவங்களுக்கு எப்பவுமே நம்மளுக்கு ஆகாது. உங்களுக்கு இதே வேலை அவங்களுக்கு எடுத்தால் 2000 வருஷம் 3000 வருஷம் தொலைச்சி ஒரு போக்குவரத்து கடைசியாக விவாதம் எப்படி போயிடுச்சுன்னா, கவர்மெண்ட் அதிகாரிகள் சொன்னா தான் அதை ஏற்றுக்கொள்ளப்படும். ஆமா, இப்படி எங்களை இருந்துன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ கன்வென்ஷன் டோக்கன் அபோர்ட் தமிழ் இந்த தமிழ் லிட்ரேச்சர் 2000 இயர்ஸ் பேக் ஜியோனிடி யுனைடெட் நேஷன்ஸ் என்வாயர்மெண்ட் ப்ரோக்ராமோட ஒரு தலைவர் கேட்கும்போது, நோ நோ நோ, ஒரு காமராஜ் ரெக்னைஸ் ஆகுது,
எந்த ஒரு சமுதாயம் வரை நம்பி தான் வந்து ஒரு சமநிலைக்கு நல்லா வந்து நல்லா இருக்க நம்பிக்கிறதோ அந்த சமுதாயம் சுற்றுச்சூழலை பற்றி கற்றுக்கிறோம். அதே மாதிரி எப்படி சமூக நீதியை பற்றி ஒரு கொஞ்ச நோக்கு பார்வையில் அன்னைக்கு பெரியார் அண்ணா கவிஞர் எல்லாம் நினைச்சாங்களோ, நமது தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்திய நாட்டிலேயே முதல் முறையாக சுற்றுச்சூழலுக்கு ஒரு அணியை உருவாக்கி அந்த அணி வந்து இன்றைக்கு வரை பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பாஜக போன்ற தேசிய கட்சிகளோட சுற்றுச்சூழலுக்கு என்று ஒரு தனியாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு அணி கிடையாது. அப்படி ஒரு அணியை உருவாக்கும் மூலம்தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நல்ல வழியாக நல்ல மனிதர்களை தமிழ்நாட்டு முழுவதும் வந்து சேர்க்க முடியுது. தஞ்சாவூர்ல கைசா போன்ற நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, இவங்க வந்து சென்னையில ரொம்ப நல்லா வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து சேர்த்ததுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விடயத்தை ஒரு தொலைநோக்கு பார்வையில் சிந்திச்சவர் முதலமைச்சர் நமது முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். அவர்களுக்கு நம்மளுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கொண்டு நீங்க ஆற்றலீங்க சுற்றுச்சூழல் சார்ந்த திட்டங்கள் எவ்வளவு சிறப்பாக இந்த ஆட்சியில பணம் வரத்துல வைக்கிறதுக்கு கலெக்டர் பர்மிஷன் வாங்கணும், மாவட்டத்துக்குள்ள மரத்துல வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா கலெக்டர் பர்மிஷன் வாங்கணும். இப்படி நிலை வந்து நம்ம இயற்கையை அழித்தால் நாம் அழிந்து விடுவோம். நாங்களும் இந்திய தேசிய மாநில அடுத்த தவறைக்காக நாங்கள் வளர்த்தப்படுகிறோம். இப்ப அதுல நம்ம தவறையே திருவிழா போடுறது, அடுத்த தவறையை பற்றி அந்த பொருளோட தவறையை பற்றி நம்ம கவலையே பட வேண்டாம். நம்ம இருக்கோமான்னு பார்ப்போம். இப்ப வரக்கூடிய பிரச்சனைகள் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் நம்ம வாழ்வோமா அதுக்கு இன்னைக்கு சுற்றுச்சூழல் ஆராய்ச்சி ஆரம்பிச்சா கூட 30 வருஷம் ஆகுதுக்காக குளோபல் வார்மிங் குறையிருக்கும். குளோபல் வார்மிங் அதிகமாக 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 கடல் தண்ணி மேல வரப்போகுது, புயல் வரப்போகுது, வெள்ளம் வரப்போகுது. இதான் இந்த அறிவுகள் பெருசாக இருக்க போறது. குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க போகிறது. அதனால நாம் இந்த சமயம் இன்னைக்கு இன்னைக்கு வேலை செய்யாது நம்ம செய்ய முடியாது. இருக்கிற ஒவ்வொருவரும் நம்மளால் முடிஞ்ச வார்த்தையை பயன்படுத்தாமல் எத்தனை மரம் தர முடியுமோ மறந்துட்டு எத்தனை பேருக்கு கொண்டு போய் சேர்த்த முடியுமோ சேர்த்தி இது போன்ற வேலைகளை செய்தால் மட்டுமே நாம் வந்து நாம் வாழக்கூடிய இந்த மண்ணை, நாம் நேசிக்கிற மண்ணை, நமது மொழியை, நமது கலாச்சாரத்தை பாதுகாத்து இங்கே வாழ முடியும் என்று உங்கள் நினைவையும் கேட்டுக்கொண்டு இந்த அருமையான நிகழ்வுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.